இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆண்டியோட டேட்ஸ் எல்லாம் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன், அதனால நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிருக்கணும்ல. நான் அன்னைக்குதான் ஆல்பம் சாங்க்கு ரெக்கார்டிங்கே வச்சிருக்கேன். நாலு பாட்டு முடிஞ்சு கடைசி பாட்டுக்கான ரெக்கார்டிங் அன்னைக்கு பண்ணலாம்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன். மாமா மாமா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அம்மா அப்பா கச்சேரி போறதுக்கும் நீங்க ரெக்கார்டிங் பண்றதுக்கும் என்ன கிளாஷ் வந்துட போகுது? சக்தி, ரெண்டு இடத்துலயும் ஒரே மியூசிஷியன்ஸ் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணி ஆகணும். அத்தை கூட கச்சேரிக்கு போறவங்களும் ரெக்கார்டிங்க்கு நமக்கு பிளே பண்ற மியூசிஷியன்ஸும் ஒரே ஆளுங்க தான். அப்ப நம்மளுக்கு வழக்கமா வாசிக்கிறவங்க கச்சேரிக்கு போட்டோம், நீங்க ரெக்கார்டிங்க்கு வேற ஆளை பாத்துக்கோங்க. இதுல என்ன இருக்கு?